லிங்கம் வாசு அன்பர்கள் அனைவருக்கும் சிவ சரவணனின் அன்பான வணக்கங்கள். லிங்கம் வாசு யூடியூப் சேனலில் நாம் பல பதிவுகளை பார்த்து கொண்டே வருகின்றோம். இன்னைக்கு 32:26 உள்ள சவுத் ஃபேசிங்ல 2BHK உள்ள அருமையான வாஸ்து வரைபடத்தையும், 11 வகையான பொருத்தத்தில் எத்தனை பொருத்தம் இருக்கணும், எது இருந்தால் நல்லது, நாம் இந்த வரைபடத்தில் அதோட நம்ம எப்படி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம இந்த வரைபடத்தில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த வரைபடத்தை உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாம் 5G 4C 3R அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். 5Gங்கிறது 5 Golden Rule இன் தி வாஸ்து. வாஸ்து பகவான்ங்கிறவருடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மயன். மயனால் உருவாக்கப்பட்டது தான் இந்த குழி பொருத்தம். வாஸ்து ஒரு புறம் நம்ம பார்க்கும்பொழுது இந்த குழி கணக்கை நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து மொதல் 5G பார்த்துருவோம். போர்வெல், மழைநீர் சேகரிப்பு சம்ப், செப்டிக் டேங்க், வாட்டர் டேங்க் மொட்டை மாடியில் கன்னிமொழியில் உயரமாக இருக்கணும். இந்த 5 Basic Rules வெளிய அளவை நிர்ணயம் பண்ணிவிட்டு அதை வந்து சிதம்பர பதம்ங்கிற 34 வந்து வகுத்தோம்னா ஒரு ஈவு கிடைக்கிறத வச்சு தான் இந்த குழி பொருத்தத்தினுடைய பலனை பார்க்குறோம். ஆனால் இந்த 5G நம்ம ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டு குழி பொருத்தம் மட்டும் சரியாக வச்சுக்கிட்டோம்னாலும் தப்பு தான். ஒரு சிலால் என்ன சொல்லுவாங்கன்னா 24 அடிக்கு 43 அடி நல்ல குழி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. ரெண்டுமே வாஸ்து அளவு தப்பு. அதனால் குழி பொருத்தத்தில் வெளியளவும் உள்ளளவும் குழியும் சரியாக வரணும். அதில் வந்து நீங்கள் அடி அளவை சின்னதாக திருத்தம் பண்ணாலே உங்களுக்கு நல்லா வந்துடும். 37 அடிக்கு 32 அடி எடுத்திருக்கோம். 30 அடிக்கு 26 26ங்கிறது 107 குழி வரணும். 26 அடி 7.5 வச்சுக்கலாம். 26.5 வச்சோம்னா இந்த குழி கணக்கு கரெக்டாக வந்துடும். அதை விடுத்துட்டு நீங்கள் வந்து நல்ல குழி. நேற்று ஒருத்தவர் அன்பர் என்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து போட்டிருக்கிறது வந்து இந்த குழி கணக்கில் வந்து ஒரே ஒரு பொருத்தம் வரலை அப்படின்னா, நான் சொல்கிறது என்னென்னா மொத்தமே 4 பொருத்தம் உங்களுக்கு இருந்தாலே போதும். மொத்தம் 11 பொருத்தம். அதில் எத்தனை பொருத்தம்னா எங்களுக்கு 10 பொருத்தம் சேருது. அதில் 4 பொருத்தம் இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிடுறேன். இப்போ இது வந்து மொதோது கர்ப்பம் அப்படின்னு பார்ப்போம். அது வந்து சிம்ம மனை, நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, யோகமாக இருக்கும். குழி பொருத்தத்தில் கர்ப்பபுரத்தில் 3 நம்பர் வர்றது சிம்மம் மனையாகவும் யானை மனை பசு மனை இருந்தால் ரொம்ப நல்ல கருட மனை. 4 வந்து சிம்ம மனை ரொம்ப யோகம். அப்புறம் வந்து வரவு 4 கீர்த்தியும் சௌரியமும் உண்டாகும். 3வது செலவு, அக்குடும்பம் சேமமாக இருக்கும். 3 யோனி பொருத்தம் கருடன், நிறைந்த செல்வம் உண்டாகும். இதில் சிம்ம மனைங்கிறது 1 செலவு அதிகமாக, சாரி வரவு அதிகமாக இருக்கணும். 2 செலவு நம்ம குறைவாக இருக்கணும். 3 யோனி நல்லா இருக்கணும். 4 வயது வந்து 11வதாக வருது. ஸோ இந்த 4 அதில் வந்து முக்கியமாக சிம்ம மனையாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வரவு நல்லா இருக்கணும், யோனி நல்லா இருக்கணும், கணவன் மனைவி ஒற்றுமை, ஆயுள் நல்லா இருந்துச்சுன்னா ஆரோக்கியமாக இருப்பா. 1வது 2வது 4வது 11வது இந்த 4 பொருத்தத்தில் 1 குறை இருந்து மிச்சம் இருக்கிறது நல்லா இருந்தால் கூட தப்பு தான். அதனால் இந்த 4 பொருத்தம் எல்லாருமே அவசியமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வீடு கட்டும்போது வெளியளவு உள்ளளவு ஜாதக குறிப்பு பொருத்தம், வெளியளவு உள்ளளவு குழிக்கணக்கு ஜாதகம் மூணையுமே பிணைஞ்சு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட போனோம்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக இந்த அளவு தான் கொடுப்பாரு, அந்த அளவில் தான் கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. தப்பு கிடையாது, அவங்க புலமையாக இருப்பாங்க. பட் இந்த வாஸ்துவில் இந்த அடி அளவு வராது. அப்புறம் நீங்கள் கேட்டிங்கன்னா மாற்றி கொடுப்பாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. நல்ல அளவு எடுத்து தேர்ந்தெடுத்து கட்டணும், வாஸ்துவும் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹால் 8:16 வெளியளவு உள்ளளவு வாஸ்துப்படி இருக்குது. சர்வீஸு ஈசானத்தில் ஒரு ரூம், வாயுவில் கிச்சன் டாய்லெட்டு, பெட்ரூம் 10:30 கன்னி மூலையில் இந்த இடத்துல பீரோ வைக்கிற மாதிரியும் கார்டிங்கை அமைக்கிற மாதிரியும் கொடுத்துருக்குறேன். போர்ட்டிக்கோ 13:45 இப்போ இந்த அளவு எல்லாமே சரியாக வந்துருச்சா? இது பிளான். இப்போ நாம் வந்து யோனி பொருத்தம், வார பொருத்தம், யோனி வந்து கருடன் நிறைந்து செல்வோம்டா. 5வது வார பொருத்தம் புதவாரம் லட்சுமி வாசம் செய்வாளாம்.
இந்த 107 குழிக்கு. அதுக்கப்புறம் வந்து ஏழாவது அங்கீச பொருத்தம், குரு அங்கீசம், லாபம் அதிகமாக இருக்கும். ஈசான மூலைக்கு உண்டான ஒரு குரு அங்கீச பொருத்தம், அதாவது வம்சபின வம்சம் வாழையடி வாழையாகங்கிறத இந்த அங்கீச பொருத்தம், அதில் குரு அங்கீசமாக வருது. அதுக்கப்புறம் வந்து இனப்பொருத்தம், ஜாதி பொருத்தம், வைசிய ஜாதி உத்தமமான பலன். திதி பொருத்தம் அப்படின்னா 15-15-30 நாளில் நம்ம வகுத்து பார்த்தோம்னா திருதியை உருது ஜெயம் உண்டாம். ராசி பொருத்தத்தில் 8 மிச்சம் விழுகுது, விருச்சிகம் நன்மை உண்டாம். வயது பொருத்தம் 70 ஆண்டுகள் 45 ஆண்டுகளுக்கு மேலே போனாலே நல்லது. இந்த மாதிரி 11 பொருத்தம் நாம் பார்த்துட்டு ஒரு பில்டிங்கை நம்ம கட்டிட்டோம்னாக்கா வாழையடி வாழையாக அந்த குடும்பம் சேமமாக இருக்கும், அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க உயர்வு அடைவாங்க. இப்போ அடியளவையும் பொருத்தத்தையும் நான் சொல்லிட்டேன், 5G சொல்லிட்டேன், 4C உள்ளே போயிட்டு சொல்லிட்டேன், 3R ரிஷபராசிக்கு அஷ்டமத் சனி முடிஞ்சிருச்சு, கன்னிராசிக்கு 5 குரு வரப்போகிறார், மகர ராசிக்கு 7 நடக்குது, வீடு கட்டுங்க. ராசி நாயகனே சனி பகவான் சொந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார். ஸோ சனி வந்து ஆகாய வட்டத்தில் இருக்கிறவர், கண்ணுக்கு தெரியாத நோயை கொடுப்பார். இன்னும் 2 ஆண்டுகள் இதை பற்றி நமக்கு ஓடி மறைஞ்சு ஒளிஞ்சு அதுக்கப்புறம் தான் முடியும். 9, 18, 27 பிறந்தவர்களுக்கு இந்த தெற்கு திசை மனை வீடு தொழிற்சாலை யோகத்தை கொடுக்கும். கொரோனா நம்ம வந்து கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியே ஆகணும். மக்களை நேசிங்க. சொந்தக்காரங்களுக்கு யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு கொரோனா வந்திருக்குன்னா ஃபோன் கூட பேசாமல் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு குற்றம். அவசியமாக அவங்களுக்கு ஆறுதலாக 2 வார்த்தை பேசுங்க. இந்த நோய் பெரிய விஷயம் கிடையாது, பயப்படாதீங்க. அச்சப்பட்டோம்னா கண்டிப்பாக நம்மளோட ஒட்டி இருந்துக்கிறோம், ஏன் உயிரை கூட எடுத்துரும். அதனால் மனசால் நீங்கள் வந்து எனக்கு பெரிய குடும்பம், நான் நிறைய கடமைகள் இருக்குது, தயவுசெய்து கொரோனா ஐய கிருமியை என் உடலில் விட்டு வெளியே போங்க. ப்ளீஸ் ஐ ரிக்வஸ்ட் யூ, சொல்லுங்கள் எம்பெருமான் சிவபெருமான்கிட்ட நீங்கள் கட்டளை இடுங்க. ஐயா எனக்கு நிறைய பணிகள் இருக்குது, நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கிறீங்க, குவாரண்டைனில் இருக்கிறீங்க, இறைவனை வேண்டுதல் வைங்க, 108 தடவை நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுங்கள், ஓம் நமோ நாராயண சொல்லுங்கள். ஐயோ வந்துருச்சு, எப்படியும் போக மாட்டேங்குது, ஆக்சிஜன் வைக்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிற 2 பெட்டு தள்ளி இருக்கிறவன் செத்து போயிட்டா நினச்சிங்கன்னா உங்களுக்கும் அதை வந்து தொத்திக்கிறோம். பயமே படாதீங்க. நீங்கள் வந்து இந்த பூமியில் 120 ஆண்டுகள் கண்டிப்பாக இருந்து போகணுங்கிறது யார் விதியும் கிடையாது, இறைவனுடைய விதி. அதில் நடுவில் போகணுங்கிறது நாமளாக உருவாக்கிக்கிறது தான். அது வாஸ்துப்படி இல்லாத வீடுகளில் வசிக்கிறது மனசால் அச்சப்படுறது வேண்டாம். எந்த வீட்டிலெல்லாம் இந்த வாய் மூலையில் போரு அதுக்கப்புறம் வந்து உயரமான டேங்க் வச்சுருக்காங்களோ அவங்க வீட்டில் பாதுகாப்பாக வலையெல்லாம் அடித்து கொரோனா நம்ம வீட்டுக்கு உள்ளே வந்துடாது அப்படின்னு நினச்சி கையை 1 நாளைக்கு 8-12 தடவை தேய்ச்சி அதுக்கப்புறம் 1 நாளைக்கு 3 தடவை குளித்து எல்லாம் பண்ணதுக்கப்புறம் கொரோனா வந்துடுது. ஏன்னா வாய் மூலை தப்பாக இருக்குது. வாய் மூலை தப்பாக இருந்தால் வாய் மூலைக்கு உண்டானவர் யார்? சந்திரன். சந்திரனுங்கிறவர் யார்? மனோகாரகன். பயத்தை உருவாக்கி கொடுத்துருவாரு. அதனால் வீட்டில் தான் வந்து உங்களுக்கு இந்த கொரோனா உருவாவதற்கு உண்டான காரணம் பயத்தை உருவாக்குவதற்கு இதுதான். வீடு வாஸ்துபடி கட்டிட்டோம்னாக்கா நோய் நெருங்காதுங்க, சந்தோஷமாக இருப்போம். கிராமத்தில் இருக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் கொரோனா வருது. ஏன்னா அவங்க வீடு முழுமை படுத்தாமல் நிறைய நான் வந்து கிராமத்தில் போய் வாஸ்து பார்த்துருக்குறேன். அவங்க வீட்டிலலாம் நிறைய வீடுகளில் வாஸ்து இல்லாமல் இருக்குது. தப்பாக இருக்கும்போது அதனுடைய தவறுகள் நம்மளை கண்டிப்பாக பாதிக்கும். அதனால் வந்து நிறைய கிராமத்தில் இருக்கிறவங்க சுகர் மாத்திரை அதுக்கப்புறம் சுகருக்கு உண்டான இன்சுலின் வச்சுக்கிறாங்க, ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்றாங்க, வலிகளோடு ஓடுறாங்க. அவங்க விவசாயத்தில் கால் வச்சா தான் நம்ம சொத்தையே கையை வைக்க முடியும். அப்படிப்பட்டவங்களுக்கு பெரிய பெரிய நோயெல்லாம் வந்து மறையுது, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அப்படின்னா என்னங்கிறது தான் 30 வருடத்திற்கு முன்னாடி இருந்த விவசாயத்தில் வாழ்ந்த மக்கள். இன்றைக்கி அவங்க வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்றதுக்கு உண்டான சூழ்நிலைக்கு உருவாக்கப்பட்டது. நிறைய விஞ்ஞானம் வளர்ந்துக்கிட்டே வருது, ஒரு பக்கம் அழிஞ்சிக்கிட்டே போகுது, ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே வருது. அதனால் இது ஒரு சின்ன நோய் தான், கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியே ஆகணும். இது வந்து யார் மேலேயும் குற்றம் சொல்லக்கூடாதுங்க. நாம் வீட்டிலையே வந்து வைத்தியத்தை நம்ம வந்து சரியாக நம்ம செஞ்சு நாம் பாதுகாப்பாக இருந்துக்குவோம். இந்த அரசு சரியாக செயல்பட, அந்த அரசு சரியாக செயல்பட, எங்களுக்கு இலவசம் கொடுக்கல, நீங்கள் கொடுப்பவராக மாறுங்கள், 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறவராக மாறுங்க, எதுக்கு அடுத்தடுத்து கையேந்தி நிற்கிறீங்க? நீங்கள் அந்த அளவுக்கு வளருங்க. இந்தியாவில் வந்து கொரோனா வந்ததுக்கப்புறம் இந்தியர்கள் பலரும் 1000 கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து மக்களை பாதுகாப்பாக இருக்க சொல்கிற இந்த டாடா நிறுவனத்தினுடைய ஓனரெல்லாம் கொடுத்துருக்கிறார் நிறைய. அதனால் நீங்கள் கொடுப்பவராக மாறுங்க, இயந்திரவராக இருக்காதிங்க.
மற்றும் நாலு பேருக்கு நன்மைகளை செய்யுங்க, நமக்கு கொரோனா வரவே வராது. நிறைய காய்கறி வித்துட்டு போறாங்க, வெளியே ரோட்ல வித்துட்டு பூ வித்துட்டு போறாங்க, பழங்கள் வித்துட்டு போறாங்க, வரல. ஏன்னா ஆரோக்கியமா அவங்க வந்து பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது, நோய் வராது. நாம எதிர்பார்ப்புகள், இன்னும் மூணு வீடு கட்டணும், பாப்பாவுக்கு கல்யாணம் பண்ணணும், ஒரு கார் வாங்க வேண்டியிருக்கு, பையனுக்கு வண்டி. தயவு செய்து நண்பர்களே, வீடை சரியாக பண்ணிட்டு போதுமான அளவு போதுமென்ற மனமே புன்செய் மனமே ஓடி ஜெயிச்சிட்டோம், கண்டிப்பாக நம்ம ஆரோக்கியமாக வாழ்வோம். கிரகப்பிரவேசம் அன்று சிவபூஜை செய்கிறவங்களை கூட்டி வந்து சிவபூஜை செய்யுங்க, திருவாசகம் முற்றுதல் வைங்க. அப்போ நிச்சயமாக உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக எந்த விதமான தோஷமும் இருக்காது, பழனி போயிட்டு வாங்க. அதனால் வந்து இறைவன் உங்களுக்கு பழனி மறை முருகன் ஏதோ ஒரு தோஷம் இருந்தால் கூட சரி பண்ணுவார். வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கிறேன். வணக்கம்.